நமஸ்காரம் காஸ்மிக் கனெக்ஷன்ல இருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்னைக்கு தியானம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படினு சொன்னா தியானம் அப்படினு சொன்னா நமக்குலாம் ஒத்து வராது அதுக்கு வந்து எங்கயாவது ஒரு மரத்தடியிலயோ காட்டையோ எங்கயாவது தேடிட்டு போய் அமைதியா ஒரு இடத்துல சந்நியாசி மாதிரி உட்காரணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க அது தப்பான கருத்து தியானம் பண்ணணும் அப்படினு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் ஒரு காட்டை தேடி போகணும் ஒரு முனிவர் மாதிரி தபஸ்வி மாதிரி மர உரியலாம் தரிச்சிட்டு அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது தியானம் அப்படிங்கிறது வீட்ல இருக்கும் பொழுது இருந்த இடத்துல இருந்தே நாம் செய்யக்கூடியது அந்த தியானம் தியானம் எதுக்கு பண்றோம் நம்மளுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்துவதற்காக கான்சென்ட்ரேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக எண்ணங்களை சிதறாமல் தடுப்பதற்காக நாம் தியானம் செய்கிறோம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நிலைமையில காத்தால எழுந்தா நைட்டு படுக்கிற வரைக்கும் ஓச்சல் ஒழிச்சல் இல்லாம எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டியிருக்கு காத்தால எழுந்தா பசங்களை ரெடி பண்ணணும் அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கணும் லஞ்ச் ரெடி பண்ணி டப்பால கட்டி கொடுக்கணும் ஹஸ்பண்ட் கவனிக்கணும் அவருக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கணும் அவரை வந்து ஆபீஸ் அனுப்பணும் வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்கள பராமரிக்கணும் வேலைக்கு போற லேடிஸா இருந்தா தன்னைத்தானே பாத்துக்கணும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும் இது மாதிரி மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் பம்பரமா சுத்துறாங்க ஆபீஸ்ல இருந்து வந்தாலும் திரும்ப பசங்க வந்து சேர்ந்துட்டாங்களா அவங்களுக்கு என்ன வந்து டிஃபன் கொடுக்கறது அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்களா என்ன பாடம் கத்து கொடுத்துருக்காங்க அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி வேற ட்ரெஸ் போட்டாங்களா போடலையா பெரியவங்க எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய தேவைகள் என்ன இப்படி ஓயாம வந்து பம்பரம் மாதிரி சுற்றி 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 கடைசியில நமக்கு என்ன மிஞ்சிருது தீராத கோபம் அலுப்பு சலிப்பு நம்மளுடைய உடம்புடைய அவயங்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிறது மென்டல் டிப்ரெஷன் டென்ஷன் ஹை பிளட் பிரஷர் மனசுல ஒரு விரக்தி ஒரு வேதனை ஒரு சப்ரஸ்ட் ஆங்கர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல ஏற்படுறது இல்லையா இதை எல்லாம் சரிப்படுத்துறதுக்காகவும் இதுல இருந்து மீண்டு வருவதற்காகவும் தான் தியானம் பண்றோம் சோ தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் வந்து தபஸ்விகளா மாறணுங்கிற அவசியம் கிடையாது மைண்ட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மனசுக்குள்ள நிறுத்தி நாம் செய்வதற்கு பெயர் தான் தியானம் இந்த மாதிரி டென்ஷன் படுறதுனால கோவப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுகிறது அது மட்டுமில்ல சக்கரை வியாதி வருது உயர் ரத்த அழுத்தம் வருது ஸ்லீப்லெஸ்னஸ் வருது இன்சோம்னியா வருது இது மாதிரி பல பிரச்சனைகள் வருது சில பேர் அடிக்கடி வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறோம் பிசிக்கலா நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறோமே தவிர மென்டலா ரிலாக்ஸ் ஆகுது இல்ல படுத்துக்கிட்டே என்ன பண்றோம் ஓயாம நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து 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 வேவ்ஸ் மாதிரி நெவர் எண்டிங் தாட்ஸ் வந்து வந்து போறதுனால மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது இல்ல இப்படி மனசு ரிலாக்ஸ் ஆகாம பாடி மட்டும் ரிலாக்ஸ் பண்றதுனால நமக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்ல நாம் வந்து உடல் அளவுல தளர்வடைந்தாலும் மனதளவுல தளர்வடைய வேண்டும் அப்படி மனதை தளரச் செய்து அதன் பிறகு மனதை நிலைநிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாகத்தான் நம்மால் இந்த டென்ஷன் பிரஷர் சுகர் டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெளியில வர முடியும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனதை தளரச் செய்வது நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா தியானத்திற்கு முதல் வழியை வகுத்து கொடுக்கிறது நாம் யார் என்ற தேடுதல் அதன் மூலமாக நமக்கு வருகிறது உள்முகமாக நம்மை சிந்திக்க வைக்கிறது அப்படி சிந்திக்க சிந்திக்க நாம் யார் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் நம்முடைய கோல் என்ன நாம் என்ன அச்சீவ் பண்ணணும் எதை அச்சீவ் பண்ணி இருக்கிறோம் அல்லது எதை அச்சீவ் பண்ண போறோம் நம்மளுடைய பாதையில கரெக்டா போறோமா ஃபுல் சக்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல அதை இன்னும் எப்படி சரிப்படுத்திக்கணும் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க 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 நமக்கு வந்து நம்மை நாமே தேட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ்ல நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனையும் நாம் தேட ஆரம்பிப்போம் வீட்டுல இருந்தபடியே அமைதியா தியானம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்னா ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ஏர்லி மார்னிங் இருந்து ரொம்ப பெட்டர் ஏன்னா அந்த நேரத்துல வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பசங்க எழுந்திருந்திருக்க மாட்டாங்க வேற யாருக்கும் நம்மளுடைய உதவி தேவைப்படாது வாசல்ல வந்து யாரும் காலிங் பெல் அடிச்சு தொந்தரவு பண்ண மாட்டாங்க என் போன் கூட அந்த நேரத்துல யாரும் நமக்கு பண்ண மாட்டாங்க 4:00 to 6:00 அது பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா அது மிக அமைதியான அந்த ஒரு நேரத்திலே நாம் தியானம் செய்ய பழகிப்படலாம் அப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க நைட் சீக்கிரமா தூங்குங்க சீக்கிரமா தூங்கிட்டு காத்தால சீக்கிரமா எழுந்து பழகினீங்கனாக்கா அந்த அமைதியான சூழ்நிலையில எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய உடலை தளர செய்து கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்து அமைதியாக அதை வெளியில விட்டு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் சிந்தனைகளை ஏதாவது ஒரு கோட்டிலே அமைத்துக் கொண்டு
ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சிந்தனைகளை ஃபோக்கஸ் பண்ணி அது நீங்க கடவுளை நினைச்சாலும் சரி உங்களை நினைச்சுக்கிட்டாலும் சரி மலையை நினைச்சாலும் சரி நதியை நினைச்சாலும் சரி பூவை நினைச்சாலும் சரி ஒரு தீபத்தை நினைச்சாலும் சரி ஏதாவது ஒன்று உங்க கண் முன்னால கொண்டு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அதையே மனசுக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சிறிது சிறிதாக நம்முடைய கான்சென்ட்ரேஷனை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டே வந்தோம் என்றால் நாளடைவிலே நமக்கு இதுவே பழகி போகும். முதல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு இது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஸ்டார்ட் பண்ண உடனே சுலக்ஷனா வந்து சிந்து பைரவி படத்துல சொல்ற மாதிரி பாட்டு கத்துறையும் சரிகம பதனிசான்னு ஆரம்பிச்சுட்டு நான் மாடியில துணி எடுத்துட்டேன்னா மழை பெய்ய போறதா விசில் குக்கர் விசில் விட்டுடுத்தா கேஸ் அணைச்சிருக்கேனாலாம் ஓடுவாங்க இல்லையா. அது மாதிரிதான் நமக்கு போக வேண்டிய தேவை கிடையாது. இந்த ஏர்லி மார்னிங்ல உட்காந்தோம் அப்படின்னு சொன்னா மைண்ட் அமைதிப்படுத்தி மனசுல இருக்கிற எல்லா எண்ண ஓட்டங்களையும் படிப்படியாக குறைத்து கொண்டு ஃபர்ஸ்ட் டேயே நம்ம மனசுல இருக்கிற எல்லா இதுவும் அப்படியே இரேஸ் ஆகி சுத்தமா ஒயிட் ஸ்லைட் மாதிரி இருக்காது. ஒரு 1000 எண்ண ஓட்டங்கள் மனசுல இருந்ததுன்னா முதல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறமா அது 900 மாறலாம், அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அது வந்து 800 மாறலாம், அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அது 700 குறையலாம். அப்படி படிப்படியாக நம்முடைய எண்ணங்களை தேவையற்ற எண்ணங்களை குறைத்து கொண்டு அதை பாயும் மனதை அடக்கி அமைதிப்படுத்தி கொண்டு சிறிது சிறிதாக நாம் மனதை தளரச் செய்து ஒருமுகப்படுத்தி இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா உடல் அளவிலையும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், மனதளவிலையும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். இதற்கு பெயர் தான் தியானம். இது மாதிரி தியானம் செய்யறதுக்கு வந்து ஒரு குருவை துணை வைத்துக் கொண்டு தியானம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் மூலமாக அவருடைய கைடன்ஸ் மூலமாக நம்ம இந்த மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு அவங்க கத்து கொடுத்துருவாங்க. அந்த வழியில கொஞ்சம் கொஞ்சமா போய் தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துடுவோம். மனதை அடக்குவது, ஐம்பொறிகளை அடக்குவது, தேவையற்ற ஆசைகளை அடக்குவது, இதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நாளடைவுல நம்மளுடைய மனசும் அமைதி பெற்று நாமும் தியான வழியில ஈடுபட முடியும். இப்ப சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எது ஒண்ணுக்குமே ப்ரூஃப் வேணும் இல்லையா. ஆனால் இந்த விஞ்ஞானத்திற்கு ப்ரூஃப் தேவைப்படும், மெய்ஞானத்திற்கு ப்ரூஃப் என்னன்னா அனுபவம் தான். இந்த அனுபவத்தை கொண்டுதான் நாம் ஒவ்வொன்றையும் அடைய முடியும். நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி.